ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சில நபர்களை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. புரியாத புதிராகவே இருப்பாங்க. நாம் ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவங்கள பற்றி முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே, அதாவது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நம்மளோட அன்பை பரிமாறிக்கொள்ள முடியுங்க. ஜோதிடத்தின் மூலம் ஒருவரின் ராசியை வைத்தே அனைத்து விவரங்களையும் சொல்ல முடியும். ஒரு சில ராசியில் பிறந்தவர்களை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குங்க. சரி, எந்தெந்த ராசிக்காரர்களை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் 12 இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால இவங்க தங்களோட மனதையும் மனநிலையையும் நொடிக்கு நொடி மாற்றிக்குவாங்க. இவங்க தங்களோட எண்ணங்களை மற்றவர்களிடம் உரையாடல் மூலம் வெளிப்படுத்துவதில் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட செயல்களை நாம் புரிந்து முயற்சிக்கும் போது மட்டும்தான் நமக்கு எரிச்சல் வருங்க. இவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் சுத்தமா இருக்காது. இவங்க கூட மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. கடகம். கடகராசிக்காரர்களின் ராசி அதிபதி சந்திரன், அதாவது சந்திரன் தேய்வதும் வளர்வதுமாகத்தான் இருக்கும். கடகராசிக்காரங்க எப்போதும் அடிக்கடி மாறக்கூடிய மனநிலையுடன் தான் இருப்பாங்க. கடகராசிக்காரர்களின் சோகத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ என்னதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அவங்களுக்கு குடும்பம் தான் எல்லாத்த விட முக்கியமாக இருக்கும். இவங்க உறவுகள் மூலமாகத்தான் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது, கடகராசிக்காரங்க தன்னோட கடந்த காலத்தில் இருந்து வெளிவர ரொம்பவே சிரமப்படுவாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க பழைய சம்பவங்களை நினைத்து நினைத்தே அதிகம் கஷ்டப்படுவாங்க. இவங்களை புரிந்து கொள்ள ஒரே வழி அவங்க செய்யும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு வாழ்வது தாங்க. விருச்சிகம். நீங்க விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்க ஒரே காரணம் அவங்க மற்றவர்களிடம் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாததுதான். சிக்கலான மனநிலையை கொண்ட இவங்களை கையாள்வது என்பது முடியாத காரியங்க. வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் போது அவங்க வாழ்க்கையின் மீது அதிக ஆர்வமும் கவலையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களோட நோக்கம் முடியும் வரை அவங்க வேறு எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டாங்க. இவங்க பழி வாங்குவதில் அதி தீவிரமாக இருப்பாங்க. எனவே ஒருபோதும் விருச்சிக ராசிக்காரர்களுடன் சண்டை போடாதீங்க. கும்பம். கும்ப ராசிக்காரங்க ரொம்பவே மர்மமானவங்கங்க, ஆராய்ச்சி மிகுந்தவங்க. இவங்களை புரிந்து கொள்வது என்பது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான். எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, இவங்க உணர்ச்சிகளை அதிகம் மற்றவங்க கிட்ட வெளிக்காட்ட மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சு மன அழுத்தத்துல இருப்பாங்க. அதே சமயம் இவங்க மற்றவர்களை விட எப்போதும் ஒரு தனித்துவமாகவே இருக்க விரும்புவாங்க. கும்ப ராசிக்காரங்க ஒருபோதும் தன்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மற்றவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. மற்றவர்கள் நிலையை இவங்களுக்கு ஏற்றாற்போல் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை இவங்களுக்கு கொடுக்குங்க. அதே சமயம் இவங்க தங்களை யாரும் புரிந்து கொள்ளல அப்படின்னு அதிக விரக்திக்கு ஆளாவாங்க. மீனம். மீன ராசிக்காரர்களை எளிதில் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. தனது உணர்வுகளை இவங்க வார்த்தையாக வெளிப்படுத்துவதை காட்டிலும் உணர்ச்சியாக வெளிப்படுத்துவதில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. மீன ராசிக்காரங்க தனது குறிக்கோளை வார்த்தையாக வெளிப்படுத்துவதில் பெரும்பாலும் தோத்து போயிருவாங்கங்க. இவங்க எளிதில் மனதளவில் காயப்பட்டுருவாங்க. ஆனால் அதனை வெளிப்படுத்துவதை விட அதை மறைக்கவே அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவர்களை பற்றி கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், மீன ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரர்களை தவிர மற்ற எல்லார்கிட்டையுமே நட்பா தான் இருப்பாங்க. இந்த 5 ராசிகளில் உங்க ராசி இருக்கா? அப்போ இந்த குணங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.